வரவு செலவு பற்றி பேசும் நம் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். கேட்டாலும் ஒருத்தனுக்கு ஆக்கமும் வரும் கேடும் வரும். ஆக என்ன சொல்றான் வள்ளுவன், முதல் பாடல் சொல்றான், அழிவதுவும் ஆவதுவும் ஆகி வழிபயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செய்யலாம். இப்போ ஒரு காரியம், ஒரு நிலம் வாங்குகிறோம், அது வீடு கட்டுகிறோம், அது ஒரு நிலத்தை ஏதோ ஒரு காரியம் செய்கிறோம், அதுக்கு என்ன செலவாகும், அது செலவு எப்படி ஆகும், அழிவதுவும் இப்படி செலவு செய்தால், இந்த கட்டடத்தை கட்டினால், அது நிலத்தை சீர்திருத்தம் செய்தால் என்ன அது என்ன என்ன செலவாகும், அதனால் என்ன லாபம், அதன் பிறகு வரக்கூடிய ஆதாயம் என்ன, அப்போ செலவுகள் அது கூடிய ஆக்கம் அது மாதிரி என்ன ஆதாயம் வரும், பின்னாடி என்ன விளைகள். இப்போ தான் சரி, இப்போது அழுவதும் ஆபதும் பார்த்துக்கிட்டோம், ஒரு லட்சம் செலவாச்சும் ஒரு லட்சம் கையிலும், பிறகு பிறகு தொடர்ந்து அதனால் லாபம் இருக்குமா, தொடர்ந்து அதனால் என்ன லாபம். இப்போதைக்கு காலையில் வந்து வட்டாசி மாதம் இப்போ சம்பா நட்டாக தை மாதம் அறுத்துடலாம். இது உடனடியாக உடனடி திட்டம், இது குறுகிய கால திட்டம், உடனடி திட்டம் இது. பொட்டாசி மாதம் இல்லை அது நாற்று நட்டா நடுவு நட்டோம்னாக்கா அதை தை மாதம் அறுத்தலாம். இது உடனடி திட்டம், ஐசா பைசா முடிஞ்சிடும். குறுகிய கால திட்டம், குறுகிய காலம் என்பது பத்தாண்டு, பத்தாண்டுக்குள்ளே இயல்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, நீண்ட கால திட்டம்னா உடனடி திட்டம், குறுகிய கால திட்டம், நீண்ட கால திட்டம்னு சொல்லுவோம். நீண்ட கால திட்டத்துக்கு என்ன ஆகும், இந்த செலவு செய்கிற செயல்கள் செலவுகள் குறுகிய கால பலன் தருதா, அது உடனடி பலன் தருமா, குறுகிய கால பலன் தருமா, அது நீண்ட கால பலன் தருமா என்று ஆராய்ந்து பார்த்து செய்யணும். நீண்ட கால பலன் தரக்கூடிய ஒரு செயல் இருக்குது, நீண்ட கால பலன் தரக்கூடியது மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, புளியந்தோப்பு, இதெல்லாம் வந்து 10 வருஷம் 15 வருஷத்துக்கு பிறகு தான் கைகூடும். இது ஒட்டு மாங்கன்னு உண்டு இருக்குது, அது குட்டை தென்னன்னு இருக்குது, அது என்ன செய்ய நட்டு 3 வருஷத்துலேயே பயன் கிடக்கும், குறுகிய கால திட்டம். அதே மாதிரி புளிய மரம் மாமரம் போன்ற 20, 25, 30 ஆண்டுகளுக்கு பிறகு தான் பலன் தரக்கூடியது, அது நீண்ட கால திட்டம். இப்படி ஒவ்வொரு திட்டமும் திட்டமிடும்போது அதுக்கேற்ற செலவுகள், அது ஏற்ப உடனடி பலன்கள், அது நீண்ட கால பலன்கள். நீண்ட கால பலன் தரக்கூடிய செயலுக்கு என்ன செய்ய வேண்டும், குறுகிய கால உடனடி திட்டத்துக்கு என்ன பலன் தர வேண்டும், குறுகிய கால திட்டத்துக்கு என்ன செய்ய வேண்டும், இதுக்கெல்லாம் என்ன செலவு ஏற்படும் என்று ஆராய்ந்து பார்த்து செய்ய வேண்டும். குறுகிய கால திட்டத்திற்கு பெரிய திட்டம் அவசியம் இல்லை, உடனடி திட்டம் உடனடியாக பிரச்சனை தீர்வுக்கு அதுக்கு தேவையில்லை. அப்போ எந்த செயலும், இது அரசியல் பேசிகிட்டு இருக்கான் வள்ளுவன் வந்து, அரசியல் எல்லாத்தானுக்கு பயன்படும். ஒரு வீடு கட்டுக்கிறான், விஷயம் தெரிந்தவர் என்ன செய்வார்கள், கையில் 10 லட்சம் இருந்தால் அழகாக 2 லட்சத்திலே சின்ன வீடாக கட்டுவோம், ஒரு கழிவறை குளியலறை பக்கத்தில் சமையல் கட்டு, அழகாக வீடு கட்டி அமைதியாக இருப்போம். அவர்கள் அந்த வீடு கட்டுவது நீண்ட கால திட்டம் தான். அதற்கு ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.